டு செலிபிரிட்டி கிச்சன். நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டா இன்னமும் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம செலிபிரிட்டி கிச்சனில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செலிபிரிட்டி அவங்க கையாலே சமைச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு சூப்பரான செலிபிரிட்டி தாங்க வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இவங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஒரு ஆங்கராக இருந்தாங்க, என்ன மாதிரியும் சொல்ல முடியாது, என்னை விட ஒரு சூப்பரான ஆங்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது டைரக்ஷனில் களமிறங்கி அவங்களுடைய கெரியர் செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவர் தான் இப்ப நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கௌஷிக் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க வீட்ல மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் கௌசிக்னு பேர் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு காது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என் பேரு கௌசிக் இல்ல, கௌஷிக். இந்த பேருக்கு பின்னாடி பல அர்த்தம் இருக்கு. அப்படியா? சரி, என்ன சொல்லுங்க கேப்போம். அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு ராஜாவோட பேர். அவர் அப்புறம் முனிவராகி வேற ஒரு உலகத்தையே கண்டுபிடிச்சாரு. விஸ்வாமித்திரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு வந்து இன்னொரு பேரு கௌசிகன். அந்த கோத்திரத்துல இருக்கிறதுனால எனக்கு அந்த பேர் கௌசிக்னு வச்சிருக்காங்க. அருமையான பேர் வச்சிருக்காங்க. அத மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துல மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து சமைக்கிற இடம் இல்லையா, புனிதமான ஒரு இடம். இந்த இடத்துல உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேம் ஹியர். அதே மாதிரி புது யுகம் வியூவர்ஸை மீட் பண்ணதில் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து உங்களை நடித்து பார்த்துருக்கோம். டிரெக்ஷனில் வேறு இப்போ புதுசாக நீங்கள் களமிறங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சமைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா சமைச்சதெல்லாம் உண்டா? ஆ, ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேசிக்ஸ். ஆமாம், சுடு தண்ணி அது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சுடு தண்ணி வைப்பீங்களா? ஓகே, இதே மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக சுடு தண்ணி கரெக்டாக இதாகிடும். ஸோ இது ஆக்சுவலாக சுடு தண்ணி வைக்கிறதே ஒரு ஆர்ட் தான், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சுடு தண்ணி வைக்கணும், டீ எப்படி போடணும், காஃபி டிகாக்ஷன் எப்படி இறக்கணும், அப்புறம் சாதம். ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா வந்து உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க? ஆமாம், சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சமைக்கிறது. ஸோ சமைக்கிறதுன்றது புதுசு கிடையாது, வீட்டில் ஃப்ரீ டைம்லேயும் நான் நிறைய சமைப்பேன். சூப்பர் கௌஷிக், அருமையான விஷயம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி ஆக்சுவலாக ரெண்டு டிஷ்ஷு. ஒன்று வந்து ஒரு ரைஸ் டிஷ்ஷு, ஓக்ரா ரைஸ். ஓக்ரா ரைஸ். ஓகே, ஓக்ரான்றது வந்து லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய். ஓகே ஓகே, என்ன லாங்குவேஜ் அது? ஆக்ரான்னது இங்கிலீஷ் தாங்க. இப்போ நான் இங்கிலீஷ் தானா? ஆமாம், லேடிஸ் ஃபிங்கர் இங்கிலீஷ் தானே? அது பார்க்கறதுக்கு லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லி, வேற காமிங்க காமிங்க, இத பார்க்கறதுக்கு லேடிஸ் ஃபிங்கர் மாதிரியா இருக்கு. என்னங்க, ஐ அம் எ லேடி ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர். அந்த லேடிஸ் ஃபிங்கருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓ அப்படி, நீங்களே சொல்லிக்கிறதா லேடின்னு? ஐ அம் எ லேடி அப்படினா? நோ, அப்பள சொல்ல கூடாது. சரி ஓகே. சோ இத வச்சு வந்து ஒரு ரைஸ். ஓகே, அண்ட் கொடமுளகா, கேப்சிகம். கேப்சிகம் வந்து நிறைய பொரியலாக சாப்பிட்ருக்கோம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நிறைய பேர் வந்து சில்லி சிக்கன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கேப்சிகம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த கேப்சிகம்லேயே வந்து கேப்சிகம்மையும் மஷ்ரூமையும் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம ஒரு டிஷ்ஷு. ஓகே பாருடா. ஆமாம், ஸோ கேப்சிகம் வித் கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃப்ட் ஒரு டிஷ்ஷு அண்ட் ஓக்ரா ரைஸ். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு டிஷ்ஷு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ரைஸ் தனியாக? ஆமாம். ஸோ இங்கே ரைஸ் தனியாக இது பாட்டுக்கு ஆகிட்டுருக்கட்டும், அந்த கேப்பில் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? சுடு தண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்கும் போதே ரியாக்ஷனை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா வேணாமா? ஓ, அவ்வளோ சூப்பராக நீங்கள். இதில் ஒரு டம்ளர், இதோ இதில் வந்து ஓகே ஒரு டம்ளர் வந்து ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் அதில். ஓகே, இது எதுக்கு சொல்லுங்கள்? எது ஆயிலா? ஆ, எதுக்கு நீங்களே சொல்லுங்களேன், ஏன் இப்படி என்ன மாட்டி விட பார்க்குறீங்க? இல்லை இல்லை, கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து ஒட்டிக்காமல் வரும். ஓ ஓகே, நார்மல் ரைஸ் குக் பண்ணும்போது நம்ம அப்படி பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க, உங்க இஷ்டம் தான்.
ஏதோ மாட்டி உட பாக்குறீங்க என்ன போங்க நான் வாய தரக்க மாட்டேன் சரி சோ இது சரி நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா வெஜ் டிஷ்ஷா சமைக்கிறத பார்த்தா உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு வெஜிடேரியன் இப்படி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டேன் பிரமாதாங்க நிஜமாவே நீங்க வந்து ரொம்ப பிரெய்னி அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க थैंक यू so much வெஜ் டிஷ் சம்சா வெஜிடேரியன் நான் வெஜ் டிஷ் சம்சா நான் வெஜிடேரியன் ஏ சூப்பரா சரி யாருக்கு சமைக்கிறீங்க கௌஷிக் என்ன அவசரம் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் அது எப்படி நீங்க கரெக்ட்டா எல்லாரும் பிளான் பண்ணிட்டு வர்றீங்களா எனக்கு சொல்லவே கூடாது அப்புறம் நான் என்ன வந்து யோசிக்க வச்சு கண்டுபிடிக்க வச்சு சொல்லணும்னு இல்ல அப்படி கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நால குடுக்கலாமே சும்மா நின்னுட்டு இருக்கனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் எக்சர்சைஸ் கொடுக்கணும் இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா ஆமா ஓகே சோ இதுல வந்து 2 கிளாஸ் சோ வந்து நீங்க நல்லா குக் பண்ணுவீங்க நிறைய குக் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிருக்கீங்க சோ நீங்க வந்து நல்லா குக் பண்ணுவீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இதுவரைக்கும் குக் பண்ண டிஷஸ்லயே வந்து ட்ராஜடிக்கலா ஏதாவது டிஷஸ் அமைஞ்சு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ் நான் எம்காம் படிச்சேன் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு வந்து பிரியாணி செய்யணும் அப்படினு ஒரு இது யாருக்குமே சமைக்க தெரியாது எனக்கும் வந்து அப்போ ஒரு ஒரு அளவுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஃபார் எல்லா இதுவும் பாரதியும் தூக்கி கடவுள் மேலே போட்டு நீயே சமைச்சிரு அப்படின்னாங்க பிரியாணி செஞ்சேன் அது வந்து கொஞ்சம் பாயசம் மாதிரி வந்தது பாயசம் மாதிரி இல்ல பாயசம் மாதிரி வந்ததா பிரியாணி எங்க இருக்கு பாயசம் எங்கயோ இருக்கு அதான் அது டாலன்ட் பாருங்களா ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு சால்ட் சால்ட் ஓகே அதில் சேர்த்துக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் அட இந்த குக்கரை திறந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே அழகா அப்படியே பாயசம் கொதிக்கிறது உங்க கண்ணால பாத்தீங்களா பாயசம் கொதிச்சிட்டே இருந்தது அதுக்கு அப்புறம் அது என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அதுல வந்து நிறைய காசு அப்பலாம் வந்து பாக்கெட் மணி கம் காலேஜ் படிக்கும் சோ எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து சேவ் பண்ணோம் அண்ட் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஒருத்தன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கடன் வாங்கி பிச்சை எடுத்து அதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல போய் ஆளுக்கு சாப்பிட முடியாம ஆளுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை தான் சாப்பிட முடியாம நாலே நாலு பரோட்டா வாங்கி ஆறு பேர் பிச்சு பிச்சு சாப்பிட்டீங்க அடடடடா சரி அந்த பாயசத்தை ஒருத்தர் கூட வா டேஸ்ட் பண்ணி பார்க்கல சரி ஓகே ஒரு மன தைரியத்தோட ஒருத்தர் கூட நீங்க கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மறுநாள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணனும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் அப்படியே போய் படிச்சு உட்கார்ந்து எழுதுற மாதிரி தான் படிச்சல எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணனும் பண்ணிக்கிறோமா இல்லையா பாயசம் செஞ்சிட்டு அட்டெண்ட் பண்ணனும் ஆமா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இத மூடிடுவோம் இந்த குக்கரை இல்ல அடுப்பு பத்த வைக்கணும் ஆ பாறேன் பாறேன் இது கூட தெரியாம இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருந்தேன் பாறேன் அடியாத்தி சரி ஓகே இப்போ வந்து இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திப்போம் அந்த வெண்டைக்காய் எல்லாம் எடுங்க ஒரு டம்ளர் தான் நம்ம ரைஸ் எடுத்துக்கோம் சோ இவ்வளவு வெண்டைக்காய் போதும் ஓகே இவ்வளவு கூட வேணாம் இவ்வளவு போதும் ஓகே சோ இத வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம் ஓகே வீட்ல வைஃப்க்கு அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுண்டா ஆமா அதாவது சமைச்சிருவேன் அதுக்கு அப்புறம் தான் நிறைய ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க வீட்டை க்ளீன் பண்ணும்போது அது குக்கிங் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் க்ளீனிங் தான் கொஞ்சம் பொறுமை அத நான் இன்னைக்கு பார்க்க போறேன் எப்படி நீங்க சமைச்சிருக்கீங்க அப்படி அந்த பட்டர் எடுங்க எது பட்டர் இதானே இது வந்து கொஞ்சம் ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும் போஷாக்கான உணவு ஓகே இப்போ ஆவி வந்துருச்சு இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இதுல வந்து நம்ம இந்த ஓக்ராவை போட்டு குக் பண்ணலாம் ஃப்ரை பண்ண போறோம் ஷார்ட்டே பண்ணலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணனும் அவசியம் இல்ல ஷாலோ ஃப்ரை தான் ஓகே கௌஷிக் இது வரைக்கும் வந்து நம்ம தாய் குலங்கள் உங்களை நிறைய சீரியல்ல பாத்துருக்காங்க ஆனா வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து ஏவிஎம் சீரியல்ல இருந்தது சோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது அந்த சீரியல்ல அத பத்தி எனக்கு சொல்லுங்க சோ ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஏவிஎம் ஓட ஒரு மெகா சீரியல் தான் மெகா சீரியலா நடிச்சது ஏவிஎம் தான் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் 97லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் டைரக்டர் வெங்கட் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் மெகா சீரியல்ஸில் அப்புறம் வந்து அதே காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார் ஒன்று நடிக்கிற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது அவரோட டைரெக்ஷனில் அப்புறம் ஏசி திருலோக் சுந்தர் சார் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான டைரக்டர்ஸோடு நடிக்கிற ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து மின்பிம்பங்கள் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கேபி சாரோட வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைமில்
பாலுமேந்திரா சாரோட ஒரு இன்ட்ரடக்ஷனும் எனக்கு கிடச்சிது மோனிகா மேடம்னால. அதுக்கப்புறம் அவங்க அவரோட டைரெக்ஷனில் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸு, டாக்குமெண்ட்ரிஸ், அப்புறம் அவரோட ஃபிலிம் ஒன்று நான் நடித்தேன். கே பாலச்சந்தர் சார் வந்து கமல், ரஜினி போன்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் உருவாக்கின ஒருத்தர். அவருடைய அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏதாவது திட்டுலாம் வாங்கின அனுபவம், பயங்கரமாக திட்டி அடித்து அந்த மாதிரி? இல்லை, அப்படி திட்டி அடிச்செல்லாம் அவர் அந்த அவர் ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக பழகுவார். ஆமாம், அந்த நம்மளுக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுப்பார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றது. அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பாருங்க, குக்கர் கூட விசில் அடிக்குது. ஆ, அதுதான் கேபி சார். ஓக்ரா ஃப்ரை ஆகி விட்டது. ஆமாம், ஸோ இப்போ ஓக்ரா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்கள் சமைச்சு உங்கள் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறீங்க, யாருன்னு அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். இருங்க, இன்னும் டிஷ்ஷே ரெடி ஆகல. யார் யார் இப்போவே போகிறீங்களா? இல்லை, எனக்கு ஒன்று ரெண்டு க்ளூ ஆகுது கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே யோசிப்பேன். க்ளூவா? நீங்கள் என்ன ஷெர்லாக் ஹோம்ஸா? நான் க்ளூ கொடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு? இருங்க, இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க. எனக்கு என்ன தெரியும், இப்போ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஓக்ரா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஒன்று. ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கீறி அதில் போட்டுருவோம். அப்புறம் ஆனியன். ஆமாம், வெங்காயம். இது வந்து இந்த வெங்காயம் தான் நிறைய டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. ஸோ இது வந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். சரி, ஓகே. அங்கே சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் சார்ட்டே பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லுங்கள். அதுக்கு ஏங்க கேப்சிகம் போட்டு நசுக்கிறீங்க? அதை வச்சு நம்ம அடுத்தது சமைக்கணும். நான் ப்ளீஸ்னு நான் அப்படி கேட்டேங்க. அப்படியா? அது டம்மல்னு ஏதாவது பண்ண மாட்டேன், ஒன்றும் ஆகாது. சரி, இட்லி மட்டும்தான் பிடிக்கும். ஃப்ரெண்டோட பேர் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது. அவங்க பேர் இல்லை, எடுத்து கொடுங்க முதல்ல. ஓகே, இஞ்சி பூண்டு விழுந்தோடனே சொல்வீங்களா? அது விழாதுங்க, நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கணுமா? விழுந்துடுச்சே. அதான் பிடிச்சிக்கிச்சே. ஸோ வா, முடியல. எப்படி தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை சமாளிக்கிறாங்களோ? அது எந்த ஃப்ரெண்டு சொல்லுங்கள். எனக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சின்ன திரையில் பெரிய திரையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. சின்ன திரையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒன்றா நடிச்சிருப்போம். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். அடிக்கடி ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ நான் மீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் நாங்கள். தீபக், அப்சர், அஜய், சஞ்சீவ், வெங்கட். அதிகமாக மீட் பண்ணுறது சொல்கிறேன், சதீஷ். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இதை நான் செஞ்சு கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டேன். சஞ்சீவ், அப்சர், அஜய் எல்லாம் நிறைய சமைச்சு கொடுத்தாச்சு. அவங்க நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வைஃப்ஸ் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா. அதனால் சஞ்சீவோட வைஃப் ப்ரீத்தி, ஆமாம், அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத என்னோடய யங்கர் சிஸ்டர் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் நடிச்சிருக்கோம். ஸோ அவங்க வெஜிடேரியன் தான், பியூர் வெஜிடேரியன். அவங்களும் ஃபஸ்ட் கிளாஸாக குக் பண்ணுவாங்க. சஞ்சீவுக்கு நிறைய சமைச்சு கொடுத்தாச்சு இது வரைக்கும். ப்ரீத்திக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லையா? இல்லை, அதாவது சாப்பிட்ருக்கா, பட் அவளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்து சஞ்சீவுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சமைச்சாச்சு, அப்சருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சமைச்சாச்சு, பட் ப்ரீத்திக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இது வரைக்கும் சமைச்சு கொடுக்கல. ஸோ என்னோட லிட்டில் சிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு ஸ்வீட் ஒரு டிஷ்ஷு, ஸ்பெஷலான டிஷ் அப்படின்னு சொல்லணும். நீங்களும் ப்ரீத்தியும் சேர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். எப்படி உங்களுடைய நட்பு உருவாச்சு? சஞ்சீவ் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனாலயா இல்லைனா? இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதான் சொன்ன மின்பிம்பங்களில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். கல்யாணம் வந்து இப்போது 2008 அந்த 2009 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சஞ்சீவ் தனியாக அப்போ ஃப்ரெண்டு, ப்ரீத்தி தனியாக வந்து ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னாக மீட் பண்ணக்கூடிய ஒரு கப்புள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். சில்லி பவுடர் கொஞ்சம், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு கொடுத்துருங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை.
ட்ரை மசாலா ஆமா இதுல வந்து நம்ம ஃபைனலா ஒன்னு ஆட் பண்ணுவோம் அதுதான் வந்து फ्लेவர் கொடுக்கும் நமக்கு ஓகே இந்த ஓக்ராவையும் சேர்த்துட்டு நம்ம அத ஆட் பண்ணுவோம் நல்ல ஸ்மெல் வருதா சாமையா ஸ்மெல் வருதா அத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கோ கேள்விகள் கூட கேட்காம ஆனா உங்களுக்கு கொடுக்க முடியாது சாரி அதலாம் முடியாது நான் தானே எடுத்துட்டு போவேன் கேப்ல நான் சாப்பிட்டுவேனே ஓ சரி இந்த ஓக்ராவியோட சேர்த்துட்டேன் கௌஷிக் இப்போ வந்து நீங்க சீரியஸ்ல இருந்து இப்போ டைரக்ஷன்ல கலம்பறங்கிட்டீங்க இல்ல ஆமா டைரக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க எல்லா கிராஃப்ட்ஸ் அதாவது அந்த ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் 24 கிராஃப்ட்ஸ் அப்படி சொல்வாங்க அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சாதான் பண்ண முடியும் சோ அத வந்து கத்துக்கிறதுக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு அது ஒரு மீடியமா இருக்கு சோ நம்ம வந்து அத வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம அழகா ஹேண்டில் பண்றோமோ அது நமக்கு நல்லதே இல்லை பல வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப பெருமையா வந்தது சந்தோஷமா வந்தது பயமா வந்தது பட் அதெல்லாம் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி பாக்கும்போது அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் process எனக்கு எல்லாமே தெரியும் அப்படினு நம்ம சொல்லவே முடியாது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே ஆகும் இப்போ நீங்க இப்ப கத்துக்கலையா ஓக்ரானா லேடிஸ் finger அப்படினு அந்த மாதிரி தான் சோ புது புதுசா நம்ம கத்துக்க நம்ம அப்டேட் பண்ணிக்கலனா நம்ம வந்து அவுடேட்டட் ஆயிடுவோம் இப்போ அடுத்து இதுல வந்து பட்டர் ஓகே பட்டர் பிடிக்குமா உங்களுக்கு அத போட்டோம்னு வெச்சுக்கோங்களே இந்த டிஷ்ஷே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்மெல்லோட ஒரு டேஸ்டோட நமக்கு கிடைக்கும் இப்போ சம ஸ்மெல்லா இருக்கு இப்போ நம்மளோட ரைஸ் வந்து ஆயிருக்கும் இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல ரைஸ் நமக்கு வந்து பாருங்க குக்க ஆயிடுச்சு இத வந்து இதுல சேர்த்துலாம் ரொம்ப ஆக்சுவலா கலர கூடாது பழைய அந்த பாயசம் எஃபெக்ட்க்கு வந்துரும் சோ அந்த ஃபோர்க் இருக்குலையா ஒரு ஃபோர்க் வச்சு ஓகே ஓக்ரா ரைஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அத தொடர்ந்து அடுத்ததா நம்ம பண்ண போறது வந்து கேப்சிகம் அண்ட் காலான் ஸ்டஃப்டு கரெக்ட்டா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் என்ன ஒண்ணே ஒண்ண தான் இப்போ இந்த கேப்சிகம் உள்ள இந்த கேப்சிகமே ஸ்டஃப் பண்ண போறோம் ஆமா சோ என்ன வித்தையெல்லாம் கட் வச்சிருக்கீங்க இத வந்து பாதியா கட் பண்றோம் சரி அதுக்கு அப்புறம் இந்த ஓ அதாவது இதையே ஒரு டிஷ் ஐ மீன் சட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம் ஆமா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் இந்த தேவையில்லாத அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கப்பு மாதிரி கிடைச்சிரும் ஓகே ஓகே சோ இத தனியா எடுத்து வச்சிட்டு இதையும் ஓகே சோ பிரீதிக்காக வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறீங்க டிஷ் இங்க மர்மையா ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க வந்து பிரீதி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படினே ஏதாவது சொல்லுங்க அவ ஷீ இஸ் a perfectionist actually ஒரு விஷயம் நம்ம ஒரு டயலாக் இருக்கட்டும் இல்லை ஒரு ரசம் செய்கிற அப்படின்னா கூட அதை வந்து அந்த பர்ஃபெக்டாக செய்யணும் நான் கூட பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வந்து அவசரடி பண்ணி போயிடுவேன் ஆனால் அவள் அப்படி கிடையாது இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து அவள் எல்லாத்துலேயுமே எதிர்பார்ப்பா அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஷீ இஸ் வெரி பிரில்லியண்ட் எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் சரி அதை வந்து ஒரே செகண்டில் பை ஆட் பண்ணிட்டு அவளால் வந்து ரிப்பீட் பண்ண முடியும் அண்ட் எமோஷன்ஸ் வைஸ் ஷீ இஸ் வெரி குட் நல்ல கிளாசிக்கல் டான்சர் சோ அந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமா வரும் ஃபேஸ்ல வந்து நல்ல டான்சர் இல்லையா அவங்க கிளாசிக்கல் டான்சர் மோர் ஓவர் நான் தான் சொன்னல அவ வந்து என்னோட யங்கர் சிஸ்டர் மாதிரி சோ we have known each other for so many years ஓகே சோ இந்த கேப்சிகம் நம்ம எடுத்தோம் இல்லையா இத வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிப்போம் சரி ஓகே இந்த நான் டிஷ் எடுத்துட்டு போய் பிரீத்தி கிட்ட கொடுத்தா உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களா நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரியலையே தெரியலையா சரி இன் கேஸ் அவங்க வந்து ஏதாவது க்ளூ கூட அப்படினு கேட்டாங்கனா நான் என்ன க்ளூ கொடுக்கட்டும் கூட நச்சிகிறான் அப்படினு சொல்லுங்க கூட நச்சிகிறானா எத்தனையோ பேர் தான் நச்சிகிறாங்க நச்சிகிறாங்க அதுக்கு என்ன பண்றது அதுல ஏதோ ஒட்டேன் இந்த ஸ்லாங்லயே சொல்லலாம் அந்த ஸ்லாங்ல கூட சொல்லலாம் சரி அந்த ஸ்லாங் உங்களுக்கு நல்லா வரும் போல இருக்கே மூஞ்சியை பார்த்தா தெரியதோ சீ மூஞ்சியை பார்த்தா தெரியல உங்களோட உங்களோட டாலன்ட்ட வெச்சு பார்த்தா அந்த ஸ்லாங் கூட உங்களுக்கு நல்லா பண்றது ஏகப்பட்ட டாலன்ட் உள்ள இருந்தா அப்படிதான் சோ இப்போ இது வந்து நல்ல சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து காளான் மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல இதையும் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் एक्चुअली நம்ம ரெண்டு கேப்சிகம் பிரீத்திக்கு மட்டும் தான் நான் பண்றேன் நீங்க பண்ணுங்க நான் என் வேலைய அப்புறம் பாத்துக்கறேன் சரி ஓகே சோ இத வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம் சோ கொஞ்சமா நம்ம காளான் எடுத்துட்டா போறோம்
சரி நீங்க வந்து க்ளூ கொடுத்தீங்க ப்ரீதிக்கு இந்த க்ளூ கொடுக்கலாம்னு சொல்லி ஆனா எனக்கு இப்ப வந்து டைன் ஒரு பல்ப் எரிஞ்சு ஒரு க்ளூ வந்தது நான் அந்த க்ளூவையும் சேர்த்து கொடுக்க போறேன் அதை வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டேன் சீக்ரெட் சாமிக்கிறது நானே எனக்கே சீக்ரெட்டா இப்போ இது வந்து ஃப்ரை மாதிரியா இல்ல இதெல்லastype நம்ம போட்டு சாட்டே பண்ணப் போறோம் சாட்டே பண்ணப் போறோம் ஓகே இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது இது கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் garlicலாம் வேற சேர்க்கப் போறோம் இந்த தவா வந்து நல்லா சூடாகட்டும் அப்பதான் அந்த பட்டர் போட்டேனோ அந்த சிஸ்லிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் அவளுக்கு அவ்வளவா காரம் சாட மாட்டா சோ கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாவே போடுறேன் நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை பண்றீங்களா ஒன்று ரெண்டு மூணு இல்ல இல்ல நீங்க அவங்களுக்கே சமைங்க ஓகே கொஞ்சம் பட்டர் எடுத்து போ ஓகே கொஞ்சம் இல்ல ஆமா நிறைய பிரீத்திக்காக ஆசையா சரி ஆசையா ஆமா ஆசையா கொஞ்சம் அது பட்டர் நல்லா மெல்ட் ஆனோம் அண்ட் கொஞ்சம் இதல பட்டர் நிறைய போட்டாதான் இந்த டிஷ்க்கு வந்து மரியாதை மரியாதை ஆமா இல்லனா மரியாதை கம்மியாயிரும் சரி சரி ஓகே அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லவே மரியாதை கொடுப்போம் நல்ல மரியாதை கொடுப்போம் இப்போ அந்த garlic and chili ஆட் பண்ணியாச்சு ஓகே நான் chili ஏதா சொன்னல கம்மியா போட்டுக்கேனா பிரீத்தி வந்து ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டா சாப்பிடுவா ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவா ஸ்மெல் வருதா அற்புதமா வருது சோ என்ன க்ளூ கொடுக்க போறீங்க நீங்க பிரீத்தி கிட்ட அதான் நான் சீக்ரெட்னு சொல்லிருக்கேனே கத்தி வச்சலாம் மாட்டறீங்க ஆச்சுமா நீங்க வந்து ஷோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ பிரீத்தி உங்களுக்காக அருமையா டிஷஸ் வந்து இங்க ரெடி ஆயிட்டே இருக்கு இது வந்து இப்போ நல்ல ஒரு அளவுக்கு குக்க ஆயிருக்கு நல்ல ஸ்மெல் வருது இல்லையா இப்போ வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கணும் அது ஓகே இந்த டிஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு பிரீத்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயோ நீங்களே இப்படி சொன்னா எப்படி சோ இந்த பட்டர்ல வந்து இந்த வெங்காயம் நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் போட்டுறலாம் அடுத்து வந்து டைரக்ட் பண்றதுக்காக பிளான்ல இருக்கீங்களா ஆமா அந்த இது போயிட்டு இருக்கு சோ கூடிய சீக்கிரம் சே பை மிட் ஆஃப் 2015 ஓகே ஆல் தி பெஸ்ட் ஒரு பெரிய முயற்சி ஒன்று போயிட்டுருக்கு நைஸ் இது நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் பெப்பர் நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அதுக்குன்னு இவ்வளோ பெப்பரா அள்ளி அள்ளி போட்டே இருக்கீங்க இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஏன் ஏன்னா அந்த கேப்சிகமில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போதில்லை சோ இந்த சாட்டேக்கு அப்புறம் இந்த டிஷ் ஓவர் இல்லையா ஆமா இது ஆல்மோஸ்ட் ரெடி பர்னர் திரும்ப பத்த வெச்சுப்போம் டடா பட்டர் வேற வழி இல்ல இந்த டிஷ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா பட்டர் போட்டே ஆகும் இந்த கலவை இருக்குல்ல ஸ்டஃப் பண்ண போறீங்க கேப்சிகம்ல இந்த கேப்சிகம் நம்ம வந்து கப் மாதிரி பண்ணிருக்கோம் இது உள்ள நம்ம இத ஸ்டஃப் பண்ணிடுவோம் அருமை கிட்ஸ்களா இப்படி கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களா ஓகேவா இது ஸ்டஃப் ஆயிடுச்சு இத அப்படியே இதல வைக்கறோம் மரியாதை செலுத்துறோம் ஆமா அப்புறம் என்ன பண்றோம் கொஞ்சம் கொத்தமல்லி இல சோ எவ்வளவு நேரம் இருக்கணும் இதல இது ஒரு 5 டு 10 मिनिट्स மேக்ஸिमम இதல இன்னும் நம்ம வேலை இருக்கு ஓ இன்னும் இருக்கு ஆமா ஓகே இப்போ இந்த கொத்தமல்லி இலைய வந்து இப்படி போட்டுட்டு மூடி இங்க ரெடியா இருக்குலையா கொஞ்சமா தண்ணி எடுத்து போ ஓகே நம்ம இந்த தண்ணியை வந்து கொஞ்சமா இப்படி தெளிச்சு விட்டோம்னா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிரும் ஓகே நைஸ் அதுலயே வந்து கொஞ்சம் அதால ஒரு அளவுக்கு நல்லா குக்க ஆகும் குக்க ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பர் ஆசம் சோ வந்து இந்த டிஷ்ஷோட மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் சர்ப்ரைசஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து பிரீத்திக்காக ரெண்டு அருமையான டிஷ்ஷஸ் சமைச்சிட்டீங்க அவங்களுக்கு உங்களுடைய லவ்பல் மெசேஜ் சொல்லிக்கலாம் பிரீத்தி யூஆர் அ கிரேட் ஆர்டிஸ்ட் இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ட்ராவல் ஆகியிருக்கோம் அண்ட் மோர் தென் தட்
ஒரு லவ்வபிள் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் என்னோட எனக்கு ஆக்சுவலாக கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யங்கர் சிஸ்டராக வந்து ப்ரீத்தியை சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் டு நோ யூ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு யங்கர் சிஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே எல்லாம் செட் ஆகி இந்த கலர் மாறாமல் அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துடும் இல்லையா? இப்போ வந்து மரியாதை கொடுக்கணும்ல. மட்டர் போடணும்ல. ஆமாம், நல்லா இருக்குல்ல. ஓகே, ஸோ வந்து இந்த அவுட்டரில் இருக்க அந்த கேப்சிகம் கூட சாப்பிட்லாம் இல்லையா? அதையும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வாய் பெருசு, அதனால எடுத்து கடிச்சு சாப்பிடலாம். வாய் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி வாய் சின்னதாக இருக்கும், ஸ்பூனில் உள்ளேருந்தே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் என் சிஸ்டர் கொடுக்கலாம். ஓகே, வெல் உங்களுடைய அன்பு தங்கைக்கு உங்கள் கையாலே நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து யூஸ்வலாக கடையில் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ஸை விட நாமளே செஞ்சு கொடுத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரீதி வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தானே தெரிஞ்ச உடனே இன்னமும் சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியுது. நீங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட இவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ அதுக்காக என் சார்பா ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் நான் சில விஷயங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ காஷிக் கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடபழனி வல்சிரவாக்கம் வழங்கும் ஒரு சன்கிளாசஸ். Thank you. Aviator premium cotton shirts varangakudiya 2000 worth gift voucher. Thank you. And also the Chennai mobiles varangakudiya 3000 worth gift voucher. Thank you. ஓகே, ரெடி ஆயாச்சு. ஸோ வந்து இதை பேக் பண்ணிவிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரீத்தி வீட்டுக்கு போகலாம். ப்ரீத்தியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். வெல், நம்ம கௌஷிக் சமைச்ச ஓக்ரா ரைஸ் அண்ட் கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃப்போட நம்ம ப்ரீத்தி வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இதை ஸ்ட்ரெயிட் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க புதியுகம் சேனல்ல இருந்து செலிபிரிட்டி கிச்சன் ஷோக்காக வந்திருக்கோம். உங்களுக்காக சர்ப்ரைஸ். ஹலோ ப்ரீத்தி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது வந்து சர்ப்ரைஸ் வந்திருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் வந்து ஃபரீனா, புதியுகம் சேனல் செலிபிரிட்டி. தெரியும் தெரியும் தெரியும். இங்கே ஏற்கனவே உங்கள் டீமே நான் வந்து மீட் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ வந்து உங்களுக்காக இப்போ வந்து உங்கள் டர்ன், இப்போ உங்களுக்காக ஒருத்தர் சமைச்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது. நல்லா இருக்கேன், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி யார் வந்து என்னை மொத்தமாக ஒரு மாதிரி அப்செட் பண்ணுறேன் சமைச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, யாரா இருக்கோன்னு சின்ன கெஸ்ட் ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு மூணு தான். அதில் சமைக்கிறவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி, ரெண்டு மூணு. அது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது கண்டிப்பாக யாரும் வந்திருக்காங்களே, அவதரிச்சு வந்திருக்காங்களே, சமைச்சிருக்காங்களே. சரி ஓகே, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் வந்து கெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்டு பாருங்கள் கஷ்டப்பட்டு அவர் வந்து ஓக்ரா ரைஸ் அப்படின்னு அவரே கண்டுபிடிச்சி செஞ்சிருக்காரு. வெண்டைக்காவெல்லாம் வச்சு பார்த்து பார்த்து சமைச்சார் உங்களுக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறமா சொல்லுங்கள். இன்னொரு டிஷ் வேறு உங்களுக்காக இருக்கும், வெண்டைக்காய் ரைஸ். எஸ், இது சமைக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க எனக்கு அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ம், நல்லா இருக்கா? ரொம்பவே நல்லா இருக்கு. எங்கேயோ சாப்பிட்டு பார்த்த மாதிரி இருக்கா? யாரும் இவ்வளோ டேஸ்டியாக எனக்கு சமைச்சு போட்டது இல்லை. அப்படி இல்லாமா என் புருஷன் கூட போனது இல்லை. ஓகே, ஸோ இன்னொரு டிஷ்ஷும் உங்களுக்காக பண்ணியிருக்காரு அவர், கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃப். நைஸ் நைஸ், ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இதோட கட் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடுங்க, எப்படி வேணுமோ நீங்க சாப்பிடலாம். பெரிய கேப்சிகமா கொடுத்துருக்காரு. யம்மி, நல்லா இருக்கா? சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பட்டர் ஆக்சுவலா. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வேற பயந்துட்டே இருந்தார், நீங்க வேற பெரிய செஃப், என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ஐயோ, செஃப் எல்லாம் வந்து என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இந்த பொண்ணு பண்ற தப்பு இதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஸோ லைட்டா கெஸஸ், எனி கெஸஸ், க்ளூஸ் வேணுமா? இல்லைனா க்ளூஸ் கண்டிப்பாக வேணும். ஓகே, நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ப்ரீத்தி வந்து கண்டிப்பாக க்ளூ கேட்பாங்க, நான் என்ன கொடுக்கட்டும்னு கேட்டதுக்கு அவர் வந்து
அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. இந்த ஸ்லாங்ல சீரியல் நடிச்சிருக்காங்க. ஆமா சொல்ல சொன்னாங்க. இப்பதான் ஒரு அஞ்சாறு சீரியல் ஒற்றுமையா நீங்க நடிச்சிருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் நடிச்சிருக்கீங்க. தீபகா இல்ல அடுத்த க்ளூ போலாமா? நீங்க இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்கள நான் வந்து டேமேஜ் பண்ணுவேன். வேற யாரும் இல்லை, மை பிரதர் கௌஷிக். அடடா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இப்போ வந்து உங்களை திட்ட மாட்டாரு, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. கௌஷிக் பாருங்க, உங்களுக்காக இதை இன்வென்ட் பண்ணாரு. இது வந்து அவரோட சமாச்சாரம். இன்வென்ட்டே இவ்வளோவா? ஐயோ கௌஷிக் அண்ணா கலக்கிட்டீங்க, சூப்பர். நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா டேஸ்டியா இருக்கு? உங்க அண்ணனோட பாசம் அதுல நிறைய இருக்கு, அதனால சூப்பரா பண்ணிருக்காரு. நிஜமா நல்லா பண்ணியிருக்காரா? ஓகே. ஸோ வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். ப்ரீத்தி இப்படி, ப்ரீத்தி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். எங்களுக்கு நீங்கள் வந்து கௌஷிக் பற்றியும் கௌஷிக் என் உங்களுடைய அந்த நட்புன்னு சொல்கிறத விட பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், அதை பற்றி சொல்லுங்கள். பிரதர் சிஸ்டர்னால் எப்படி? அண்ணான் வந்து ரொம்ப உண்மையாக கூப்பிட ஆரம்பித்தது வந்து ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் என்னோடய மேரேஜ் தான். ஏன்னா சொன்ன மாதிரி சஞ்சீவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரே சீரியலில் இன்ஃபேக்ட் சஞ்சீவ் என்ன பிரச்சனைனா, நான் சில சீரியல்ஸ் அவர் புதுசாக நடிக்க போகும்போது நான் இவங்க அப்படி கௌஷிக்கோட ஃபஸ்ட்டு நடிக்க போகும்போது நான் தான் சொன்னேன், அண்ணா இப்படி இப்படி இப்படிலாம் சொல்வேன். போயிட்டு என்ன ஓரங்கட்டாங்க ரெண்டு பேரும், அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் சஞ்சீவ் கேரக்டருக்கும் அவர் கேரக்டருக்கும் ஒத்து போகும் ரொம்ப நாள். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் கௌஷிக் அண்ணாகிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நிஜமாகவே ஒரு பிரதர். என் பிரதரை வந்து நான் நிறைய பேர் மூலமாக மிஸ் பண்ணவே இல்லை. எல்லோரும் எனக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் கௌஷிக் அண்ணா வந்து மெயின் பார்ட். ஆல்வேஸ் லுக்கிங் யங் ரொம்ப. அது இப்போ நார்மலாக நாங்கள் கெட் டுகெதர் எல்லா விஷயத்துலையும் கேட்போம், எப்படி ஏன்னா ஆக்சுவலாக அவர் அதுக்கு எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதுக்காக டயட் இருக்கிறது அதெல்லாம் இல்லை. இஸ் அ ஹாப்பி பர்சன், அதுதான் சொல்லுவோம். என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அது வந்து தெரியவே தெரியாது. ஹி பி வெரி ஹாப்பி அண்ட் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துவார். அதோட ஒரு பெரிய ஒரு குட் குவாலிட்டி வருது. ஓகே. அவர்கிட்ட வந்து உங்களை பற்றி உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்ககிட்ட கேட்டால், கௌஷிக்கை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸி கோயிங், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்ன ஒரு கேரக்டரையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பார். அது ஒரு ஆக்சுவலாக அது வந்து ரியலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பிரதர், அம்மா, அப்பா, யாராக இருந்தாலும் அவங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அவங்களாவே நம்ம ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் கிளாஷஸ், எனி திங். ஆனால் அவர் வந்து அதில் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அதனால அவருக்கு அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கும். You're all there for you now. ஸ்வீட். உங்களுக்காக உங்கள் பிரதர் சமைச்சு கொடுத்தாச்சு, அதை நீங்கள் சாப்பிட்டாச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுடைய பிரதரான கௌஷிக்கு நீங்கள் என்ன விஷயம், ஸ்வீட் மெசேஜ் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம். கௌஷிக்கனா, விர் ஆல் தேர் ஃபார் யூ. நீங்கள் வந்து யுவர் வெரி ஸ்வீட். இப்போ இதுலேயே தெரியுது என்ன என்ன ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து நாட் ஈவன் டு யுவர் ஃப்ரெண்ட் யுவர் கிவன் மீ திஸ் டிஷ். எனக்கு என்ன சொல்லணும்னா, யூ ஆல்வேஸ் அச்சீவ். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு மணி சார், கேபி சார், சங்கர் சார் மாதிரி ஆல்சோ ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக போவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் திரும்ப வரணும். நான் கிட்டேயே இருக்கோம், ஆனால் நான் இது வரைக்கும் அவரோட புது வீட்டுக்கு போனதில்லை. ஸோ நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன். இதே டிஷ் எனக்கு பண்ணி கொடுங்க. ஆல் த பெஸ்ட், ஆல்வேஸ் பி ஸ்மைலிங். ஓகே சூப்பர். இதே டிஷ்ஷை வந்து நேரில் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லவ்வல் மெசேஜ் உங்களுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யா யா யா, வெரி மச் தேங்க்யூ. அண்ட் செலிப்ரிட்டி கிச்சன் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு சஞ்சீவோட ஃப்ரெண்ட் மூலமாக. அப்போவே நான் வந்து ஆஸ் அ வியூவர் உட்காந்து என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம மேலே இவ்வளோ ஒரு கேர் காட்டுறாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து சாப்பாடு தான் ஒரு பெரிய விஷயம். ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு வந்து வாங்கி கொடுக்குறதோ இல்லை, அதுதான் வந்து திருப்திப்படுத்தும். யாருக்காக இருந்தாலும் வயிறை திருப்தி பண்ணும். அந்த மாதிரி
அது மூலமாக ஒரு லவ்வை வந்து சொல்கிறது வந்து பெரிய விஷயம். அதை ஒரு அதை ஒரு கான்செப்டாக வச்சு நீங்கள் பண்ணுறது அது இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கீப் கோயிங் கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுடைய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் நாங்கள் சில விஷயங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களுக்காக கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடபழனி வல்சரவாக்கம் வழங்கக்கூடிய சன்கிளாசஸ், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் வழங்கும் 2000 வர்த் கிஃப்ட் வாச்சர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 3000 வர்த் கிஃப்ட் வாச்சர், தேங்க்யூ ஸோ மச். வெல், நம்ம ப்ரீத்தி வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க, சாப்பாடு அவங்க கையாலே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு லவ் வேறு எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை தான் வார வாரம் நம்ம செலிபிரிட்டி கிச்சன் மூலமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ ஃபரினா அண்ட் ப்ரீத்தி சேயிங் பை பை, ஹாப்பி.